அதாவது யமனிலே வாழ்ந்த ஒருவர், சாதா அவர் ஜெய்தி மதுகபை சேர்ந்தவர். எப்படி ஜெய்தி மதுகபை சேர்ந்த ஒருவராக இருந்தவர். அவருடைய பேர் ஷேக் முக்பில் இப்னு ஹாதி. ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதிஈ என்று சொல்வார்கள். இப்போ மௌத் ஆகிட்டாரு. ஷேக் அல்பானி, ஷேக் இப்னு பாஸ் அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவர். இவர் ஒரு ஜெய்தி மதுகபை தான், சாதா என்ற பிரதேசம், யமனுடைய சாதா என்ற பிரதேசத்தில் இருந்தவர். ஜெய்தி மதுகபில் தான் இருந்தார். சாதாரணமாக மக்தபில் வேலை படித்தார். மக்தபுனா என்ன, இந்த குர்ஆன் மசாப் சொல்லுவோமே, அதில் அவர் படித்தார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்வி இல்லை, சர்வசாதாரணமாக எல்லா இளைஞருக்கும் போல அவர் இருந்தார். எல்லா இளைஞரும் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி சாதாரணமாக அவர் இருந்தார். 20-25 வயசுல என்ன செஞ்சிருந்தது, எப்படி யமன்ல இருந்து சவுதிக்கு வேலைக்கு வருவாங்களோ அது மாதிரி வேலைக்கு இங்கே வந்துட்டார். இங்கே வேலைக்கு வந்தவர் என்ன தொழில் செஞ்சார் தெரியுமா, ஒரு இமாராவுடைய ஒரு பில்டிங்குடைய ஒரு செக்யூரிட்டியாக வேலை செஞ்சார். எப்படி சாதாரண செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார், காவல்காரராக செக்யூரிட்டியாக பல காலங்கள் வேலை செய்கிறார். ஆனால் சரியான ஆசை படிக்கிற முடிவு, படிக்கிறதா வறுமை, பணம் இல்லை, எதுவும் இல்லை, அதனால் இவர் செக்யூரிட்டியாகவே வேலை செய்கிறார். அங்கே உள்ள ஒன்று ரெண்டு பேர்ட்ட கேட்குறாரு, நான் படிக்கிறது ஏதாவது வழி இருக்குதா, செக்யூரிட்டியாக இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம், நான் காவல் நிறைய பேர் தண்டை இதை வந்து தானே அல்லா எங்களுக்கு எழுதின விதி அப்படி என்று சொல்லி என்னது அல்லாவோட விதி இவர் பார்த்த மாதிரி ஒரு முடிவு அவர் எழுதிடுவார். வணங்கிட்டா நான் வந்து காவல்காரன், நான் வந்து செக்யூரிட்டி அவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவு எழுதுறாரு. அதை ஹலாலாக செஞ்சு அதில் நன்மை இருக்கின்ற திருப்தியும் கூட இல்லை. சரியா, இவர் அப்படி இருந்தவர் என்ன படிக்கலாம்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் அங்கே உள்ள அவர்கிட்ட அறிவு கேட்பேன், நீங்கள் வந்து இந்த முழுகுல் மரம் படிங்க, அதுபோல் ஃபத்துல் மஜீத் படிங்க, இப்படி சின்ன சின்ன அரபு புத்தகம் கூட சொல்கிறேன். ஃபத்துல் மஜீதை படிக்கலாம், முதலாக படித்த புத்தகம் எது ஃபத்துல் மஜீத். படித்து அக்கீதாவை படிச்சுட்டு அவர் வெக்கேஷன் டைம் எங்கே போகிறாரு, யமனுக்கு போகிறார். போனால் இது இந்த ஷிர்க், இது கூடாது, இது ஹராம், இது பிழை, பிடிச்சி. ஆனால் எத்தனை என்ன மதுகம், ஜெய்தி மதுகம். அங்கே போய் அதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த சியாக்களுக்கெல்லாம் குழப்பறது, என்ன இவர் சவுதிக்கு போய் மாய் வந்துட்டாரே அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கப்பட்டு ஒரு வேலை அங்கேருந்து வேலையில் நிறுத்தி அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கேயே ஒரு ஷியாவுடைய ஒரு ஒரு அது ஒரு பள்ளி வாயில் படிப்பிக்க வைக்கிறாங்க. இவர் அங்கே பார்க்குறாரு இந்த கல்வி நம்ம படிக்கக்கூடாது, சரி வராது அப்படி என்று சொல்லி நகவு படிக்கிறார். அங்கே இது வேறு எதுவும் படிக்கிறது இல்லை, நிறைய என்ன கத்துருந்ததா மற்ற கல்வியையே படிக்கிறார். படிச்சுட்டு இருந்த நேரத்துலலே ஷியா அறிஞர்களே அங்கே சொல்கிறாங்க, இவன் திருந்த மாட்டான், இவன் இந்த கொள்கையில் தான் நிச்சயமாக என்ன செய்வான், இருப்பான்லாம் சொல்கிறார். அப்படி இருந்தவருக்கு கடைசியில் பார்த்து போட்டு மறுபடியும் என்ன செய்கிறாரு, சவுதி அரேபியாவுக்கும் வந்துடுறார். இங்கே சவுதி அரேபியாவுக்கு வராரு. சவுதி அரேபியாவுக்கு எதுக்கு வராரு, அதுவும் தொழில் தான். என்ன தொழிலும் இல்லை, கிடைச்சா வேலை செய்வார், எங்கேயாவது மஜ்லிஸ் கிடைச்சா போய் பள்ளியில் உட்காந்து படிப்பார். தான் எங்கே போக போகிறேன், எப்படிப்பட்டவனாக உருவாக போகிறேன், என்ன தொழில் என்ன, அதெல்லாம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் படிக்கணும் என்றது தான். அங்கே போயிருந்தார், இங்கே இருந்தார், இங்கே இருந்தார், மஜ்லிஸ்கள் இப்படியே தான் படித்தார். இப்படி இருக்கிற நேரத்தில் மக்காலிருந்து ஒரு அறிவு, யூனிவர்சிட்டி திறக்க போகிறாங்க, படிப்பு கலைசாலை திறக்கப்பட போகிறாங்க, விரும்பினவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம் கேட்கலாம், இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூ பண்ணப்படுது, இவர் பாஸ் ஆகிடுறார். யார், முக்பில் பாஸ் ஆகிடுறார். அங்கே பாஸ் ஆகினவர் அதில் இணைகிறார். இணைந்தவர் அப்படியே தொடருது அவருடைய கல் தொடர்ந்து கடைசியாக பல்கலைக்கழக படிப்பு மதீனா யூனிவர்சிட்டிக்கு என்ன செய்கிறார். இப்போ இத்தனை வயதில் 30-30 வயதெல்லாம் தாண்டிய பிறகு இதெல்லாம் நடக்குது. மதீனா யூனிவர்சிட்டிக்கு அவர் எடுபடுகிறார். எடுபட்ட பின்னால் அறிவை சுமந்த வண்ணம் சதா என்ற இடத்துக்கு என்ன செய்கிறார், போகிறார். இவர் இவருடைய ஒரு சேவை, இவருடைய அந்த வளர்ச்சியுடைய பகுதி நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் எந்த அளவுக்கு வளர்ந்தார், ஒரு காவல்காரர், ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்தவர் எப்படி வளர்ந்தார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஷேக் பின்பாஸ் அவர்களிடத்தில் யமன்ல இருந்த ஒருவர், மதீனா யூனிவர்சிட்டிக்கு நான் சேரணும், எனக்கு ஒரு தஸ்கியா தாங்க, பாராட்டி என்னுடைய விஷயத்தை பாராட்டி ஒரு சர்டிஃபிகேட் தாங்கன்னு கேட்குறார். ஷேக் பின்பாஸ் கேட்டார், மின் ஐநந்தன் கேட்டார், எங்கிருந்து நீங்கள் வாரீங்க அப்படின்னு கேட்டார். நான் யமன்ல இருந்து வரேன்னு சொன்னார். இந்த கும் ஷேக் முக்பில் ஹாதா ரஜுலுன் அலவ் மின்னி வில் ஹதீஸ் இல்லை, உங்கள்கிட்ட ஷேக் முக்பில் இருக்கிறார், என்னை விட ஹதீஸ்ல படித்தவர் அவர்கிட்ட போங்க, என்னை விட ஹதீஸ்ல படித்தவர் அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட இது ஷஹாதா செய்யுங்க, எடுத்துட்டு வாங்கன்னு ஷேக் பின்பாஸ் அவர்கள் அலமு மின்னி பில் ஹதீஸ் என்று ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதி ரஹிமஹுல்லா அவர்களை சொல்ற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருந்தது என்றால், இவ்வளவு பேர் இருக்க இஹ்லாஸ் தான் அவர் என்ன செஞ்சது, கொண்டு வந்து சேர்த்து. ஒரு ஜெய்தி மதுகபில் உள்ளவர் அல்லாஹூத்தால அப்படி செலக்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன்னா என்ன நினைக்கிறீங்க, பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிகள், பெரும் பெரும் அறிஞர்களிடத்தில் கால் மடித்து படித்தவர்கள், உலமாக்கள் எல்லாம் இருக்க அல்லாஹூத்தால ஒருத்தர் எடுத்துட்டு வாரான்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க, எந்த வேற ஏதோ கொள்கையில் இருந்தவர். இஹ்லாஸும் எங்களது அந்த ஆர்வமும், நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்க என்ன செய்யறாங்கன்றது, நான் என்ன செய்கிறேன் சரியா செய்யறேன், இந்த ஆர்வம் தான் ஷேக் முக்பில் அங்கு கொண்டு வந்து சேர்த்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
இவர் இங்கே இருந்த நேரத்தை ஷேக் அல்பானிட்ட படித்தார். ஷேக் அல்பானி அப்போ ஆசிரியராக இருந்தார். ஷேக் அல்பானிட்ட ஷேக் முக்பில் அவர்கள் என்ன செய்தார்கள், படித்தார்கள். நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஷேக் அல்பானி சொல்லுவார், கான ஐந்தனா தாலிப் இல்மின் முக்பில் இஸ்மு முக்பில், முக்பில் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்கள்கிட்ட ஒரு மாணவராக இருந்தார். வல் ஆன் சார அஷேக் முக்பில் என்றார். இப்போ அவர் என்னது அஷேக் முக்பில் என்ற இடத்துக்கு வந்தார்னு சொல்லி, சுபஹானல்லாஹ், இவருடைய போராட்டத்துக்கு மத்தியில் யமன்ல சாதான தம்மாஜ் என்ற இடம் உருவாச்சு. தம்மா ஷியாக்களுடைய கோட்டையில தம்மாஜ் என்று உருவாச்சு. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் குடும்பம் சகிதமாக யூகே, அமெரிக்கா, ஜெர்மன், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் என்று பல இடங்கள்ல இருந்து வந்து குடும்பமா வந்து படித்தார். பொதுவாக அவர் அறிவிச்சார், யாரும் என்னட்ட வந்து படிக்கலாம், அவரவர்களுடைய செலவுக்கு அவரவர்கள் பொறுப்பு. நான் இந்த இடத்துல அவரவர்கள் தொழில் செஞ்சு படிக்கணும் என்று ஒரு பெரும் கிராமம் உருவாயிடுச்சு. தம்மாஜர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் உருவாகினார்கள். இன்றைக்கு பெரும் அறிஞர்களை உருவாக்கிய ஒரு இடமாக மாறிச்சு. மதரசா இல்லை, ஆனால் ஒரு கிராமம், ஒரு இஸ்லாமிய இதை நடைமுறைப்படுத்த ஒரு கிராமமாக உருவாயிச்சு. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பெரிய அறிஞராக இருந்த ஒரு பெரிய இடத்துக்கு வந்து மரணிச்சிட்டார் ஷேக் முக்பில். அதுக்கு பின்னால் அந்த இடத்துக்கு யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி என்றவர் வந்தார். அவர் இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறார். ஆனால் இந்த யமனுடைய இந்த புரட்சியுடைய நேரத்தில் ஷியாக்கள் இலக்கு வச்ச மிக முக்கியமான இடம் அது, ஹவுசியன்கள். எதை இலக்கு வச்சாங்க? தம்மாஜ். ஏன்னா ஷிமால் வடக்கு யார்கிட்ட கையில் இருக்குது? ஹவுசியன்கிட்ட கையில் தான் இருக்குது. இதை நீக்கணும். ஜனூபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் வளரில் இந்த வடக்கு நூல் இதை நீக்கணும் என்பதற்காக தொடர்ந்து அவர்களை முற்றுகையிட்டு என்னது குண்டு மலை பொழிஞ்சான். பல உலமாக்கள் சகிதானார்கள், கொல்லப்பட்டார்கள். நிறைய மாணவர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் சொன்னார்கள். ஆனால் இப்படியே போனால் என்ன நடக்கும்? இதில் ஒரு ஒரு வெற்றி கண்டாலும் கூட ஒரு பெரிய ஒரு திருப்தியும் நீங்கள் வரப்போகிறதுல ஆட்சி நம்மள இல்லை. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஷேக் யஹ்யா பின் அலி அல் ஹஜூரி அறிவித்தார், நாங்கள் தம்மாஜை விட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். தம்மாஜை விட்டு நம்ம போகிறோம் சொல்லி 400 மாணவர்களோட அரசாங்கத்தோட பாதுகாப்போடு அங்கேயிருந்து என்ன செஞ்சாங்க, வெளியேற. இன்றைக்கு தம்மாஜ் முடிஞ்சுது, தம்மாஜ் என்னது முடிஞ்சுது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அறிஞர்களை உலகம் பூரா கிட்ட செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. எல்லா மனிதர்கள்ட்டே தவறுகள் இருக்கிறது, அவர்களிடத்தில் மார்க்க தீர்வுகளில் தவறுகள் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் யாருடைய விதை அது? ஒரு காவல்காரருடைய விதை அது, ஒரு செக்யூரிட்டியுடைய ஒரு விதை என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அவர் நினைத்து பாருங்கள், ஒரு ஹாரிஸ், ஒரு பெரிய ஒரு முஹத்தித்தாக, ஒரு மார்க்க அறிஞராக, எந்த அளவுக்குன்னு சொன்னால் 4 அறிஞர்கள் ஒரே காலத்தில் பேசப்பட்டார். 4 அறிஞர்கள், ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உசைமின், ஷேக் அல்பானி, ஷேக் முக்பில். இப்படி பேசப்படுற இடத்துக்கு அவர் என்ன செய்தார், வந்தார். மிகவும் பணிவுள்ள ஒரு அறிஞராக இருந்தார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய செய்திகள் சில பொழுது நீங்கள் பலமுறை கேட்ட செய்திகளாக இருக்கலாம். ஃபதக்கிர் ஃபைன்னத் திக்ரா தன்ஃபாவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.